அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ரெண்டு பேதரு 2:14 கொஞ்சம் வாசிங்களேன். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமா இருக்கிற கண்களை உடையவர்கள். பாவத்தை விட்டு ஓயாத கண்கள் எந்த நேரமும் தகாதது பாக்குறது, அதுதான் உலகம். 119 சங்கீதம் 37 அருமையான ஒரு ஜபம் பண்றாரு அந்த பக்தன். மாயை நான் பாராதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எது மாயனா? தூரத்தில் பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியும், போக போக பார்த்தா ஒன்றும் இருக்காது. காணல் நீன்னு சொல்லணும் இல்லையா, தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், போக போக போயிட்டே இருக்கும், தண்ணி இருக்காது, அது காணல் நீர். இதுக்கு பேர் தாங்க மாயை. சுருக்கமாக சொல்ல போனால் சினிமா ஒரு மாயை. அதை நம்பி இழந்து போகிற கூட்டம் எச்சனங்க. ஸோ கத்திரிப்பள்ளி இதெல்லாம் ஒரு மாயைங்க, அதை பார்த்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற நினைக்கப்படாது. ஆக மாயை பாராத அப்படி என்ன அருமையான வசனம். அதனால தேவ பிள்ளைகள் உங்க கண்ணை காத்துக்கிட்டு அதுல கவனமா இருங்க. கண்களை கட்டுப்படுத்த முடியல. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல, செல்போன்ல சில பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க, விரும்புறீங்க. ஐயோ இதை ஜெயிக்கணும்னு முடியல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளை இருதயத்திலேயும் இந்த தாகம் வாஞ்ச இயக்கம் இருக்கத்தான் செய்யும். ரட்சிக்கப்படலன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் பெருசாக தெரியாதா இருக்கு, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து இதுதாங்க உலகம், இப்படிலாம் இல்லைனா வாழ முடியாதுங்க, சினிமா பார்க்க இருக்க முடியுமா, சீரியல் பார்க்காம இருக்க முடியுமா, இதெல்லாம் என்ன இருக்கு, அப்படிதான் தெரியும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உள்ளத்தான் ஐயோ இப்படி செய்யக்கூடாதே ஆண்டவரே, என்னால் ஜெயிக்க முடியலன்னு ஒரு தாக இயக்கம் யாருக்கு கொடுக்குன்னா ரட்சிக்கப்பட்டவங்க உள்ளத்தான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அவருடைய வித்தா இருக்கிறார்கள். வெற்றியை தருவார். நீங்கள் வெற்றி பெற பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நீ வெற்றி பெற பிறந்தவள், வெற்றி பெற பிறந்த உனக்கு வெற்றி கிடைக்கும். பிறந்த வெற்றி கிடைக்க கண்களின் மேல் வெற்றி உண்டாகும் உனக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.